ஹலோ, வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன சமைக்க போறாரு? இன்னைக்கு கிருஷ்ணகுமார் தேங்காய் சாதம் கேட்டா, சரி. அதனால அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்டைக்காய் தயிர் பச்சடி பண்ண போறேன். வெண்டைக்காய் இப்ப வாசல்ல வருது, நீங்க தானே வாங்கிட்டு வந்தேன். ஃப்ரெஷ் வெண்டைக்காய், அருமையான வெண்டைக்காய், மெல்லிசா நறுக்கி வச்சுக்கணும். காக்கில எப்படி தெரியுமா? 10 ரூபா. அதாவது அதுக்கு தயிருக்கு கலக்கிறதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எவ்வளவு வெண்டைக்காய்? இது வந்து ஒரு 200 கிராம் வெண்டைக்காய். அப்புறம் இது வந்து, இது ஒரு அரை மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி வாசனைக்கு, சரி, சீசனிங்க்கு கொஞ்சம் கடுகு, சீசனிங்க்கு கடுகு. அப்புறம் கலக்கிறதுக்கு தயிர் அப்புறம் காட்டலாம். இப்போ நம்ம வந்து நம்ம அப்புறம் தேங்காய் எண்ணெய்ங்கிறதுனால தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் விட்டுக்கணும். விட்டுட்டு இதெல்லாம் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இப்போ இந்த வெண்டைக்காயெல்லாம் இப்போ எண்ணெய் காய்ச்ச உடனே நம்ம அதை டீப் ஃப்ரை பண்ணுவோம். எண்ணெய் காய்ச்சதா? எண்ணெய் காய்ச்சிட்டு இது பெருமையாக இந்த சைட்லேருந்து போடணும். இது நம்ம 2 இடம் வறுத்துக்கோம். வறுத்த வெண்டைக்காய் தயிர் பச்சடிக்கு ஒரு டேஸ்ட். இதுவே புளிப்பச்சடின்னு ஒன்று பண்ணலாம். அது ஒரு நாள் பண்ணிக்காட்டு. சாதாரண சாப்பாட்டை விருந்து சாப்பாட்டாக்குன்னா என்ன பண்ணோம்? ஒரு பச்சடி, ஒரு கிச்சடி, ஒரு வடை, ஒரு அப்பளம். பச்சடி கிச்சடி ரெண்டு பண்ணலாம், ரெண்டு பச்சடி ரெண்டு பண்ணலாம். சிம்பிள் தானே கிச்சடிங்கிறது? கிச்சடிங்கிறது தயிர் பச்சடி தான். இந்த ஊரில் பச்சடிங்கிறது வந்து ஸ்வீட் பச்சடி, கிச்சடிங்கிறது வந்து உப்பு போட்டு பண்ணுறது. கலத்துக்கு பருப்பு போடணும், ஒரு அப்பளம் பொரிக்கணும், முடிஞ்ச ஒரு வடம் தட்டி பாயசம் வச்சா விருந்து. சாதாரண சாம்பார் ரசத்தை விருந்து சாப்பாடாக்குறது அவ்வளோதான். என்ன நம்ம ஆட்கள் கம்மியாக இருந்தால் எய்தர் சாம்பார் அரை ரசம். இப்போ ஒரு 4-5 பேர் இருந்தாலே சாம்பார் ரசம் கூட்டு கறி 4 பண்ணுவோம். அதில் அரைச்சி விட்டு சாம்பார் பிட்டில் வச்சா விசேஷம் இல்லையா? சரி, அது நிறைய பேர் வரும்போது பொடியை போட்டு வைக்கிறத விட வறுத்து அரைச்சி வச்சா ஃப்ளேவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்திய காலத்தில் எல்லாரும் விருந்துக்கு வந்தானாக்கா வெளியில் போய் சாப்பிட்றது ஒரு கல்ச்சர். அது எங்கேருந்துன்னு எனக்கு தெரியல. ஹோட்டலில் போய் சாப்பிட்டா அது ஒரு பெரிய இது. இங்கெல்லாம் இன்னும் வரல. ஆ, நீயே சொன்னிய வெளில போய் ஹோட்டலில் ரமணா சபை சாப்பிடலாம். நீ ஆஃப் கேனடா மாமி. சரி, எவ்வளோ நேரம் வரணும்? இது நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வரணும். இப்போ இந்த விதையில வெளியில் வந்திருக்கேன், என்ன பண்ணுவ? இந்த எண்ணெயை அது எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம். திரும்ப அந்த எண்ணெய் சுட்டு காய்கறி வதக்க வச்சுப்போம். ஏன்னா இது மட்டும் தானே பொறிக்கிறோம், தேங்காய் எண்ணெய் தானே. நான் ஒரு தடவை வச்ச எண்ணெயை மறந்து தடவை வைக்கிறது இல்லை. அப்பெல்லாம் பிடிக்கலாம். ஒரு தடவைன்னு நிறையவும் அப்புறம் அப்புறம் அப்புறம்லாம் பொறிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு சம்சாரம் இல்லைன்னு வச்சு கொடுப்போம். இந்த மாதிரி பாகற்காய் பண்ணலாம். பாகற்காயும் மெல்லிசா நறுக்கி அது பண்ண அடுத்த ஒரு நாள் பண்ணா காக்கரைக்காய் காரம் கிருஷ்ணா. அந்த கலர் வரணும்னா ப்ரௌன், ஒரு ப்ரௌன் ரைட். ரொம்பவும் கருகக்கூடாது. ஒரு ப்ரௌனிஷ் பிளாக் வந்தவொடனே எடுத்து கடிச்சு உறிஞ்சினா எண்ணெய் வரணும். அதுலேருந்து விருந்து, விருந்துன்னா கலவடி கணக்கு கிடையாது. இதனாலும் 4 டிஷ் கூட இருக்கும். இப்போ அந்த மீதியை போட்டு வறுத்தேன். இப்போ இது வறுந்துட்டு இருக்கு. நான் போய் அதுக்குள்ள அந்த தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லியா அரைச்சு வந்துடுறேன். தேங்காய், பச்சை மிளகாய், கொத்தமல்லி. அப்படி தண்ணி ஊற்றி அரைக்கணுமா? எப்படி அரைப்பா? தயிர் ஊற்றி? ஆமாம், தயிர் வந்து கெட்டியமாக இருந்ததுன்னா தண்ணி ஊற்றி அரைக்கணும். இது நல்லா இருக்கு பாரு, அப்படியே கெட்டியமாக இருக்கு. இல்லை கொஞ்சம் தளர்ந்து இருந்ததுன்னா அந்த தயிரையே விட்டு அரைச்சிடலாம். எண்ணெய் விட்ட தேங்காய்
கொஞ்சம் சொத்து எண்ணெய் விட்டு தாளிச்சு கொடுத்தா போதும். என்னெல்லாம் தாளிக்கணும்? வெறும் கடுகு தான். கடுகு வச்சு அரைக்க மாட்டியா இதில்? அது தனி பச்சடி. அது என்ன பச்சடி? கடுகு, தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி அப்படியே கலக்கணும். அந்த கடுகோட ஃப்ளேவர் தான் அதுக்கு, வேற எந்த ஃப்ளேவர் தான் கிடையாது. ஒன்றும் சர்சோ காப்பச்சடி, சர்சோ காப்பச்சடி அது வெண்பங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அது வடிக்கிறதுக்குள்ள இதை தயிர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்காய், கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, அடுத்தது உப்பு தான் மறந்துடக்கூடாது. அது மறந்தாலும் போட்டுக்கலாம், அது இல்லாமல் சாப்பிட முடியாது. சொட்டு தண்ணி அது அலம்பி விடலைன்னா எனக்கெல்லாம் தூக்கம் வராது. இந்த விஷயம் சொல்லு, பேச்சு குறைஞ்சிருத்த என்னாச்சு விஷயம்? ஷூட்டிங் பண்ணணும்னா யோசிச்சு முன்னாடி வச்சுட்டா தான் விஷயம் வரும். இல்லாட்டி ஆரம்பிச்சுட்டு நடுவதில் திட்டக்கூடாது இல்லையா? அதனால் அவ்வளோதான். சல் நல்ல நல்ல தயிர் லைட் இருக்காங்க போட்டு கலந்தானா தயிர் வச்சுட்டு ரெடியா? ஆமாம். ஆ போட்டு கலக்க வேண்டியதுனா? இது ஒரு கலக்க வேண்டியது. உப்பு ஆஃபில் தானே இருக்கு? இல்லை ஆன்ல இருக்கு. அதாவது இந்த தயிர் பச்சடி வந்து ஒரு நல்ல உணவு. ஒரு தொகையல் சாதம், வத்தக்குழம்பு சாதம், கெட்டியமாக சாம்பார் சாதம், அதுக்கெல்லாம் வந்து தொட்டுக்கலாம். இதை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம். இப்போ வந்து இது மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியும் பண்ணலாம். ஒரு கடுகு தாளிச்சு கொட்டி கொஞ்சம் கூட எண்ணெய் விட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு ஒரு பா தண்ணி விட்டு டக்கரை போட்டு மூடி வச்சா நல்லா பாயில் ஆகிடும். எது? வெண்டைக்காய். வெண்டைக்காவே இப்படி பண்ணலாமா? ஆமாம். அப்புறம் இதே மாதிரி தயிர் பச்சடி பண்ணி, இந்த பச்சை தயிர் பச்சடி நாங்களாம் பண்ணுவோம். தக்காளி இல்லாட்டி குக்கும்பர் அதெல்லாம் போட்டு அது உண்டா நம்ம இதில்? பச்சை தயிர் பச்சடி தான் தக்காளி கேரட்டெல்லாம் போட்டு போடுவோம். அந்த காலத்தில் வெங்காயம் கிடையாது இல்லையா? கேரட் கூட கிடையாது. கேரட் திருவி, வெள்ளரிக்காய் திருவி போடுவா. அப்புறம் பூசணி, எங்க பாட்டி வந்து வெள்ளை பூசணிக்காய் இருக்கு பத்தியா, அதை திருவி போட்டு பச்சடி பண்ணுவா. பிஞ்சு வாழைத்தண்டை பொடி பொடியா நறுக்கி தயிர் பச்சடி பண்ணுவா. பிஞ்சு ஆத்து கொல்லையில காய்க்கிற பாகற்காயை பறிச்சு பண்ணுவா. நிறைய பண்ணுவா அந்த காலத்துல. வெரைட்டிஸ் ரிப்பீட் ஆனால் பரவாயில்ல பயிற்சின்னு. ஏன்னா சில நாங்கள்லாம் தயிர் பச்சிங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் போட்டு தயிரையும் போட்டு ஒரு கலக்கு கலக்கி போட்டுருவோம். இப்போ இதில் இதை போட்டுற வேண்டியதான். ம், மடிச்சு போட்டு. வெரி குட், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக இதை சர்வ் பண்ணும்போது தான் கலப்பா, அது வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இப்போ கெட்டியமாக இருக்கு பார்த்தியா இது. இது இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வெண்டைக்காய் கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சிக்கும், ஆனால் கெட்டியமாக ஆகிடும். நீங்கள் சாம்பார் சாத்து கூட அதை தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு, எண்ணெயில் பொறிக்காமல் இருந்தால் இது ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. அப்போ அப்பப்போ பொறிச்சு சாப்பிட்லன்னா நம்ம கடையில் போய் தான் வாங்கி சாப்பிட்றோம். அது சரி, திடீர்னு சரி. வெரி குட். வாழ்க வளமுடன்.